என்னடா 2-3 வாரமாக வீடியோ சரியாகவே போடலை, என்ன ஃபார்ம் என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 2-3 வாரமாக ஏன் வீடியோ போடலை, என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. என்னடா வேறு ஏதாவது சேனலுக்கு வந்துட்டோமா? எப்பயுமே வந்து அழகாக பறவை சத்தமும் பூச்சி சத்தமும் காதுக்கு இனிமையாக இருக்கும், இன்றைக்கி என்னென்னா ஒரே இறைச்சல் சத்தமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்களும் எப்பயுமே கழனிலே இருக்காமல் இன்றைக்கி வந்து வெளியே போய் 4 இடத்த சுற்றி பார்க்குறோம். எங்கெங்கே போனோம், எப்படி பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் போடுறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தொடர்ச்சியான வாரமாக எங்களால் வீடியோ போட முடியல. அது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பயணத்தில் இருந்தோம். பசங்க வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக்கணுன்றதுக்காக சென்னையில் சேர்ந்து ஒரு 2-3 வாரம் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தோம். அதனால் வந்து எங்களை ஃபார்மில் வீடியோ எடுக்க முடியல. நான் மட்டும் ஃபார்மில் இருந்தேன், மற்ற பசங்களும் குழந்தைங்களும் ரெனாட்டாவும் அங்கே இருந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் எங்களால் வீடியோ போட முடியல. செஞ்சியில் வெள்ளிக்கிழமையான ஆட்டு சந்தை ஒன்று நடக்கும். அதுக்கு பக்கத்துலேயே காய்கறி சந்தை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த 3 வருஷத்தில் ரெனாட்டா 2-3 வாட்டி வந்திருக்காங்க சந்தைக்கு, ஆனால் கார்லேயே உட்காந்துக்குவாங்க, வெளியே வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கூச்சம் இருந்துச்சு. இப்போ இந்த 15 நாள் அவங்க சென்னையில் போயிட்டு மக்களோட மக்களாக பசங்களை கூப்பிட்டு போய் வந்து திரும்பி வந்ததில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் சரி, ஒரு அந்த கூச்ச சுபாவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் இன்றைக்கி கார்லேயே உட்காராமல் நானும் சந்தைக்கு வரேன் காய்கறி வாங்க அப்படின்னு என் கூட கிளம்பி வந்துட்டாங்க. என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 3 வாரம் நாங்கள் என்னென்ன பண்ணோன்றதை இந்த வீடியோவில் நடுநடுவில் அதையும் பார்ப்போம். விடியகாலை 3 மணிக்கே கிளம்பி மாட்டுக்கு முயலுக்கெல்லாம் தீவனம் வச்சுட்டு நாங்கள் அவசர அவசரமாக காலையில் 6 மணிக்கு போய் இறங்கின இடங்கன்னா துரோணா அகாடமி. இந்த கோச் எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவர் சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ், மலக்கம், யோகா அப்படின்னு நிறைய வித்தைகளை அவர் கையில் வச்சுருக்காரு. சரி, அவர்கிட்டேருந்து ஒரு 2-3 விஷயத்தை நம்ம பையன் கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டோம். என்னோடய பையனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இங்கே இருக்கிற மரம் செடி கொடிலாம் ஏறி இறங்கிட்டு இருந்தவனுக்கு இந்த போலில் ஏற விட்ட உடனே டிசைன் டிசைனாக ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக கற்றுக்கிட்டான். அதுக்கு நடுவுலையே ஃபேமிலி ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒன்று வந்தது சென்னையில், அதையும் ஜாலியாக அட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அதை முடித்ததுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு போனப்போ பசேரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பீச்சுக்கு போகலாமே சொல்லிட்டு பீச்சுக்கு போயிட்டு பசங்க கூட ஜாலியாக ஷெல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே எம்ஜிஎம் இருந்தது. குழந்தைங்களுக்கு பயங்கர சந்தோஷம், எல்லா ரைட்ஸ்லேயும் போயிட்டு வந்தாங்க. எல்லா ஸ்விம்மிங் பூலு, வேவ் பூலு செம்ம ஃபன் பண்ணிட்டாங்க பசங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்பா அப்பா ஒன்ஸ் மோர் போகலாமாவும் கேட்டான். ஏய், இது கிஷ்கிந்தா கிடையாதுரா, எம்ஜிஎம் தான் சொல்லிவிட்டு அவனை அப்படியே அங்கேருந்து கூட்டு வந்தாச்சு. நானும் சந்திக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னென்ன சேட்டை பண்ணாங்க ரெனாட்டா அப்படின்றத இதில் பார்ப்போம். இந்த அண்ணன் ப்ளீஸ் என்னோடய ஃபோட்டோ எடுக்குன்னாங்க. ஃபோட்டோ என்னங்க, வீடியோவே எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு அவரை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரும்போது முறம் வித்துட்டு இருந்தாங்க. மாமா முறம் எவ்வளோன்னு கேட்டா. எனக்கு எப்படி தெரியும், நீயே போய் கேளுன்னு அவள் பாட்டு பொசுக்குன்னு போய் இந்த முறம் எவ்வளோ அப்படின்னு கேட்டான். அந்த அக்காவுக்கு புரியல, முறத்தை எடுத்து ஆட்டி ஆட்டி காமிச்சாங்க. இல்லைங்க, இது விலை எவ்வளோன்னு கேட்குறேங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து இந்த விலை 120 ரூபானாங்க. 20 ரூபாயா, பரவாயில்ல, 20 ரூபானா 20 தானே அப்படின்னு என்ன காட்டு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக கேட்டான். டேய், அது 20 ரூபா இல்லடி, 120 ரூபாடின்னு சொன்ன உடனே அவர் மூஞ்சி கொஞ்சம் மாறி போச்சு. அக்கா நாங்கள் வாங்க வரல, விலை கேட்க தான் வரணும்னு சொல்லி அந்த அக்காவை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அந்த அக்காக்கிட்ட ஒரு 4 வாரத்தை பேசி சந்தோஷப்படுத்திட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பக்கம் காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, எந்த காய் வாங்கிக்கிற அப்படின்னு கேட்டால் ஆனால் அவள் காய்கறியை பார்க்காம அந்த பக்கம் இரும்பு கடையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. என்னடா இரும்பு கடையை பார்க்குறான்னா, மாமா எனக்கு மத்து வேணும்னு கேட்டால். என்னடி இது, வீட்டில் தான் ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது, அப்புறம் எதுக்கு மத்துனா? இல்லை எனக்கு மத்து வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு மத்து ஒன்று வாங்கிட்டா. அதுக்கப்புறம் சரி கிளம்பலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு ஆக்கருவாவும் வேணும்னா. எதுக்கு ஆக்கருவா அப்படின்னா, போன வருஷம் பணங்காய் வெட்டுறேன்னு சொல்லி சொரடலில் போட்டு ஆக்கருவாவை பண வாரத்துலேயே மாட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்கு வந்து இப்போ காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஆக்கருவா வாங்கித்தரேன் சொல்லி அது விலை பேசினான். அது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அந்த அண்ணன் வந்து 90 ரூபான்னாரு. என்கிட்ட வந்து மாமா இது ரேட்டு கரெக்டாக அப்படின்னு கேட்டால் இல்லை டி உன்னை ஏமாத்துறாரு, அது 50 ரூபாய்க்கு தான் வாங்கின போன வாட்டி அப்படின்னு ஒன்று. இல்லைங்க எனக்கு வந்து கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அவரு இல்லைம்மா விலைலாம் ஏறி போச்சு, கம்மியெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னாரு. சரி நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னாரு. 80 ரூபாய்க்கு தரேன்னாரு. என்ன கேட்டால் எவ்வளோன்னு கேட்டால் 55 ரூபா நான் ஓகேடி அப்படின்னேன். இல்லை இல்லை அவருக்கு வந்து முடியாதுன்னாரு. சரி அப்புறம் 70 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். இல்லைங்க 60 ரூபானா தரேன் அப்படின்னு சொல்லி ரெனாட்டா கேட்டார். அப்படியே வாக்குவாதம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் 60 ரூபாய்க்கு கொடுங்கன்னு பேரம் பேசி அவர் 70 ரூபாய் எடுத்து நீட்ட அவரும் யோசிச்சுட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து திருப்பி கொடுத்துட்டார்.
அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், நானும் பேரம் பேசி வாங்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஷாப்பிங் மாலில் விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி எல்லா கடையும் ஏறி இறங்கி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டே இருந்தா. நானும் இந்த பொருளை வாங்குவாளா அந்த பொருளை வாங்குவாளான்னு யோசிச்சுக்கிட்டே பின்னாடியே கேமரா எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டுருந்தேன். அப்படியே எல்லா பொருளையும் பார்த்துட்டே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கடையை பார்த்த உடனே டக்குன்னு நின்றுட்டா. என்னம்மா அப்படின்னு கேட்டவொடனே, எனக்கு லேடிஸ் ஃபிங்கர் வேணும் அப்படின்னா. சரி வாங்கிக்கோ அப்படின்னு உடனே அவள் போய் அவர்கிட்ட எவ்வளோங்க அப்படின்னு கேட்டா. அவர் 30 ரூபாபான்னு சொல்லவே சரிங்க வாங்கிக்கலாம், வெண்டைக்காலாம் நல்லா இருக்கான்னு எடுத்து உடச்சி பார்த்த உடனே அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். என்னப்பா இது, நம்ம ஒரு டெக்னிக்கெலாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. அவருக்கப்புறம் அவரே ஒன்று ஒன்றா நல்லா தான் பொறுக்கி போட்டார். வெண்டைக்காய் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்த கோவக்காயும் வாங்கிட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவருக்கு காசு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வயலில் பார்த்தா ஸ்வீட் பொட்டேட்டோ. அம்மா இது பொட்டேட்டோ கிடையாதுமா, ஸ்வீட் பொட்டேட்டோ தாம்மா, இதேம்மா வாங்குற அப்படின்னா. பொட்டேட்டோன்னு பேர் வச்சாலே வாங்குவேண்டா அப்படின்ட்டு, எனக்கு இது வாங்கித்தா அப்படின்னா. சரி அதையும் வாங்கிக்கோ அப்படின்னா. எவ்வளோம்மான்னு கேட்டேன். அந்த அக்கா 40 ரூபான்னாங்க. சரி ஓகே 1 கிலோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் அள்ளி போட்டுக்கிட்டு அந்த பக்கம் போனாங்க. அங்கே வெள்ளரிக்காயை பார்த்து எனக்கு வெள்ளரிக்காய் வேணும், எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் போடுங்க அப்படின்னாங்க. சரிங்க 10 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் போடுறேன்னு அந்த அக்காவும் கொடுத்துறாங்க. ஆக 40 ஒரு 10 50 ரூபா சில்லறை இல்லை சொல்லிவிட்டு 500 ரூபா நோட் அண்ணிட்டுனாங்க அந்த அக்கா கிட்டே. அந்த அக்காவும் வாங்கி காசை வாங்கிக்கிட்டு இவங்ககிட்ட சில்லறை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் கேமரா எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டேன். ஆனால் பார்த்தா அவங்க வந்து 400 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. 450 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 50 ரூபா அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. இது வந்து எனக்கு தெரியாது. நான் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன், கேமரா மட்டும் வச்சுட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் போய் கொடுக்கும்போது பார்த்தா தான், என்னம்மா காசு கொடுமா அப்படின்னா, அவங்க கொடுத்து இருந்தாங்க 400 ரூபான்னு கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட கடைக்காரங்கிட்ட. இன்னும் 50 ரூபா இருக்குமே எங்கன்னு கேட்டால், இல்லை இவ்வளோ தான் வந்துச்சு அப்படின்னா. சரி ஓகே இது வந்து நமக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கடைக்கு நாங்கள் போயிட்டோம். இந்த பக்கம் முட்டைக்கோசை பார்த்துட்டு எனக்கு முட்டைக்கோசை வேணும்னு சொல்லி கேட்க, அவர்கிட்ட கடைக்காரர் எவ்வளோங்க கிலோ அப்படின்னா, கிலோலாம் இல்லைங்க இது பீஸ் தாங்க, பீஸ் 20 ரூபா அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே பீஸ் கொடுங்க அப்படின்னா, இவ்வளோ வந்து சந்தோஷமாகி பீஸ் கொடுங்க அப்படின்னா, அவர் கடையில் இருந்தவர் ஒரு கவர் எடுத்து அந்த முட்டைக்கோசை போட போனார். ரெண்டா ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், நான் பையன் எடுத்து வந்திருக்கேன் கவரெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு பையன் நீட்டி முட்டைக்கோசை வாங்கிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அதை தாண்டி இந்த பக்கம் வந்தாக்கா கருவாடு வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. டனாட்டா வந்து நான் நாய்ங்களுக்கு கருவாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கருவாடு எவ்வளோ அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் எனக்கு என்னமா தெரியும் நீ அவங்களே கேளு அப்படின்னு ஒன்று அவங்க கேட்டார். கிலோ 200 ரூபா 250 ரூபாவில் வாழை கருவாடு இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே அதெல்லாம் வேணாம், ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, 100 ரூபா அந்த 80 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்து அந்த ரேஞ்செலாம் இல்லை, நான் முன்னாடியே வாங்கியிருக்கேன், 100 ரூபாய்க்கு இந்த சின்ன சின்ன கருவாடு எல்லாமே இருக்கும், இப்போ அது அந்த கருவாடே 200 ரூபான்னு சொன்னார். சரி ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குமா, வேண்டாம் நாய்க்கு போடுறதுக்கு வேண்டாம் அப்படின்னா. ரெனாட்டாவும் சரி ஓகே மேபி நான் ஃபாரினராக இருக்கிறதுனால என்னை ஏமாத்த பார்க்குறாரு அப்படின்னா, இல்லைம்மா மேபி கருவாடி ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்கலை, திரும்பி வந்துட்டோம். சரிம்மா எல்லாம் முடிஞ்சா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், இல்லைம்மாம்மா இதுக்கு மேலே தான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குண்ணா. என்னம்மாண்ணா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அந்தக்கா கிட்டே போயிட்டு எவ்வளோ உருளைக்கிழங்கு அப்படின்னா, 1 கிலோ 30 ரூபாம்மா அப்படின்னா, சரி 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 ஒரு 4 கிலோ போட்டுருங்க அப்படின்ட்டா. 4 கிலோவா, நான் சின்ன வயசுலலாம் காய் வாங்க போனேன் ஒரு வாரத்துக்கு 4 கிலோ வாங்குறதே பெரிய விஷயம், ஆனால் இவ கூட வந்துட்டு வார வாரம் 4 கிலோ வாங்க வேண்டியதாக இருக்குது. ம் சரி அவளுக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷம், அக்கா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு போட்டால். ஃபஸ்ட்டு காயே வந்து சொத்தக்காயாக போட்டால், அந்த அக்கா இருமா நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டாங்க. அப்படியே போட்டுட்டு வெயிட் வச்சாங்க. அவளும் வந்து உருளைக்கிழங்கு பற்றி நிறைய விஷயம் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. அந்த அக்கா கிட்டே தமிழ் கற்றுக்கிட்ட தமிழெல்லாம் அந்த அக்கா கிட்டே இறக்க ஆரம்பிச்சிட்டா. பொறுமையாக அந்த அக்காவும் கேட்டு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டை தூக்கி வச்சாங்க. பார்த்தா வந்து 4 கிலோ. அப்புறம் கேட்குறா 4 கிலோவா அப்படின்னா, ஏண்டி வாங்கிட்டு வந்தால் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு பையில் போட்டு கொடுத்தாங்க. அந்த அக்கா வந்து கவர் எடுத்தாங்க, இவ்வளோ வந்து கவர் வேண்டாம் எனக்கு பையிலே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டையும் அப்படியே பையை நீட்டி அந்த உருளைக்கிழங்கு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சரிம்மா வேறு என்னம்மா வேணும்னா, மாமா எனக்கு இஞ்சி வேணும்னா. அவங்கக்கிட்ட போய் இஞ்சி கேட்டால் 1/2 கிலோ 80 ரூபான்னாங்க. பாட்டி என்ன இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, 1/2 கிலோ மட்டும் போடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அந்த பாட்டியும் பிளாஸ்டிக் கவர் எடுத்தாங்க. இவ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பையை எடுத்து நீட்டி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தாக்கா பலாப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. இவளுக்கு வந்து அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு பலாப்பழம் வேணும்னு சொல்லிட்டு 1/2 கிலோ எவ்வளோன்னு கேட்டால், 1/2 கிலோ 30 ரூபாம்மா அப்படின்னாரு. சரிங்க ஓகேங்க எனக்கு 1/2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டருந்து பலாப்பழத்தையும் வாங்கிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். பையில் வெயிட் இல்லாத வரைக்கும் அவள் தூக்கிட்டு சுற்றினா, வெயிட் ஆனதுக்கப்புறம் நம்மளை தூக்க விட்டா பையன். கடைசியில் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ஃபார்முக்கு வந்துட்டோம். எங்கே போய் எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வந்தாலும் எங்களோட ஃபார்முக்கு திரும்பி வர்றது தாங்க எங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும். நம்புகிற மாதிரி இல்லையா, நீங்களே பாருங்களேன்.